11th standard students, in sum number 4, we have to prove that. For proving this, you must be very familiar about the multiple angle formulas. The first formula is cos 2 theta is 2 cos square theta minus 1. Sin 2 theta is 2 times sin theta cos theta. This is sin multiple angle formula. Cos 3 theta is equal to 4 cos cube theta minus 3 cos theta. Sin 3 theta is equal to 3 sin theta minus 4 sin cube theta. இவ்வளோ ஃபார்முலாஸ் நீங்கள் நல்லா ஃபெமிலியரைஸ்டாக இருக்கணும். இருந்தீங்கன்னா இந்த சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். காஸ் 2 தீட்டா சைன் 2 தீட்டா காஸ் 3 தீட்டா சைன் 3 தீட்டா. கம்மிங் பேக் டு அவர் ப்ராப்ளம், வில் ஸ்டார்ட் வித் காஸ் 5 தீட்டா அண்ட் ஸ்டார்டிங் வித் மை LHS. மை LHS இஸ் காஸ் 5 தீட்டா. காஸ் 5 தீட்டா, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் காஸ் ஆஃப் 2 தீட்டா பிளஸ் 3 தீட்டா, ரைட்? What is cos A plus B formula? Compound angle formula. Cos A plus B formula. Cos A plus B formula is cos A cos B minus sin A sin B. This is your compound angle formula. Cos A plus B na cos 1 da irukum, sin 1 da irukum, 2 theta 3 theta 2 theta 3 theta appadi vandrum. இப்போ என்னோட ஃபார்முலாஸ்லாம் போய் கூட்டு வரேன். காஸ் 2 தீட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா எழுதிருக்கேன் பாருங்க. 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஏன் சார் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணீங்க காஸ் 2 தீட்டா இல்லைன்னா? பிகாஸ் எனக்கு ஆன்சர்ஸ் ஃபுல்லாக காஸ்லேயே வந்திருக்கிறதுனால நான் அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஃபார்முலாவில் நான் அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணியிருக்கேன். காஸ் 3 தீட்டா கீழே இருக்கு பாருங்க, 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. ஒன்று முடிஞ்சிருக்கு. மைனஸ் சைன் 2 தீட்டா, சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அகெயின் சைன் 3 தீட்டாவோட ஃபார்முலா அது இருக்கு பாருங்க, 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா. இவ்வளோ பெருசு தான் போட்டாகணும், வேறு வழியும் கிடையாது. இவ்வளோ பெருசு போட்டால் தான் அது சிம்பிளிஃபை ஆகும். I am going to multiply this with this. இது ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ண போறேன். 4 2 are 8. cos square cos cube cos power 5 theta. இதே மல்டிப்ளை பண்ண போறேன். plus into minus minus 3 2 are 6. cos power 3 theta. ஏன்னா இங்க 1 இங்க 2. minus 1 ஆல மல்டிப்ளை பண்றேன். minus 4 cos cube theta. minus into minus. பிளஸ் 3 காஸ் தீட்டா. அப்போ இங்கே மட்டுமே உங்களுக்கு 4 டேர்ம்ஸ் வந்திருக்கும். இங்கே ஏன்னா இங்கே 2 டேர்ம் அங்கே 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 1னாலையும் ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆஃப்டர் தட் இந்த மைனஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இங்கே மல்டிப்ளை பண்ண பாருங்க. மைனஸ் 6 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் இது இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் 4 2 8 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 8 சைன் பவர் 4 தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. ஆன்சர் ஃபுல்லாக காஸ்ல இருக்கு. அப்போ சைன் எல்லாரையும் எடுத்தாகணும். நமக்கு நல்லாவே தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். எல்லா சைன் ஸ்கொயரையும் எடுக்க போகிறோம். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். திஸ் இஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருக்குது. இது 8 காஸ் பவர் 5 தீட்டா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் கியூப் இதுவும் கியூப். மைனஸ் 10 காஸ் கியூப் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா மைனஸ் 6 காஸ் தீட்டா. யாரை மட்டும் பிரேக் பண்ணுறேன்? இந்த சைன் ஸ்கொயரை பிரேக் பண்ணுறேன். 6 காஸ் தீட்டா நான் டிஸ்கப் பண்ணல. What is sin square theta? 1 minus cos square theta plus 8 cos theta. Disturb பண்ணல. Sin power 4.
sin power 4 இப்படி எழுதலாமா பாருங்க sin ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் ரைட் sin ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் அந்த sin ஸ்கொயருக்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்றேன் sin ஸ்கொயருக்கு சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் 1 cos ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மறக்காம ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இது sin power 4 4 னா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் sin ஸ்கொயருக்கு தான் 1 cos ஸ்கொயர் அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் வேற உட்கார்ந்திருக்கும் நெக்ஸ்ட் 8 cos power 5 தீட்டா minus 10 cos cube theta plus 3 cos theta minus 6 ஆல ரெண்டுதே மல்டிப்ளை பண்றேன் minus 6 cos theta minus into minus plus 6 cos cube theta plus 8 cos theta இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு a minus b whole square what is a minus b whole square a square plus b square a square plus b square minus 2ab 2 into 1 into cos square theta a square plus b square minus 2ab இது ஃபுல்லாவே b அதனால அப்படியே தான் போணும் cos square next 8 cos power 5 theta தோ ஒரு கியூப் 6 cos cube தோ இத ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணுற பாருங்க ரெண்டையும் நீங்க சேர்த்துக்கலாம் 10 ல 6 போச்சுனா 4 minus 4 cos cube theta இது ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன் minus 6 plus 3 போச்சுனா minus 3 cos theta minus 3 cos theta next 8 ஆல இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுமா 8 cos theta இதோட மல்டிப்ளை பண்ணிட்டேன் 1 square is 1 இத மல்டிப்ளை பண்ண பவர் 4 இது கூட மல்டிப்ளை பண்ண 8 cos power 5 theta am I right இது ஒரு ஒரு பீஸ் இது ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ஆயிடும் minus 8 to the 16 8 to the 16 இங்க ஒரு cos square இருக்கிறதுனால cos cube theta cos cube theta finally 8 cos power 5 இது ஒரு 8 cos power 5 your answer will be 16 cos power 5 theta 16 cos power 5 theta ஒரு answer கிடைச்சிருக்குது அடுத்தது காஸ் கியூப் கிட்ட போகுமா இது ஒரு மைனஸ் ஃபோர் காஸ் கியூப் இது ஒரு மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி காஸ் கியூப் தீட்டா இதோ இந்த பார்ட்டியும் இந்த பார்ட்டி ஆட் பண்ணியாச்சு காஸ் பவர் ஃபைவையும் காஸ் பவர் ஃபைவையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது இது ரெண்டு மட்டும்தான் எயிட்டில் த்ரீ போச்சுன்னா ப்ளஸ் ஃபைவ் காஸ் தீட்டா வந்துச்சா is equal to your RHS. This is the final answer. அந்த சைடுல எழுதிருக்க பாருங்க மல்டிபிள் ஆங்கிள் காஸ் டூ தீட்டா சைன் டூ தீட்டா காஸ் த்ரீ தீட்டா சைன் த்ரீ தீட்டா அண்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வில் பி த மெயின் காம்போனன்ஸ் ஆஃப் தி சம் அது இல்லாமல் இந்த சம் நவராது அது இல்லாமல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்ற ஒரு அல்ஜிப்ரா ஃபார்ம்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம் தேங்க்யூ